ஆஸ்திரேலியாவிற்கு போதை வஸ்துக்களை விமானம் மூலம் கடத்த முயற்சி செய்த விவகாரம் அம்பலமாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் மொத்த கும்பலும் சிக்குமா? மூதரமாக கடத்திய போதைப் பொருளை அதிகாரிகள் கண்டுபிடித்தது எப்படி? சென்னையிலிருந்து சரக்கு விமானத்தில் கூரியர் தபால்களில் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வந்திருந்த சரக்கு பார்சல்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்காக 4 பார்சல்கள் வந்திருந்தன. அந்த பார்சல்களில் இடுப்பு வலி நிவாரணி பெல்ட்கள், பெண்கள் அணியும் உள்ளாடைகள், போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கும் சாம்பியன் கப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பார்சல்களை அனுப்பிய சென்னை முகவரியை பரிசோதித்த போது போலியானது என்று தெரிய வந்தது. பார்சலில் இருந்த 2 சாம்பியன் கப்புகளை திறந்து பார்த்தபோது ஒவ்வொரு கப்பினுள்ளும் போதைப் பொருள் பாக்கெட் இருந்தது. அதைப்போல வலி நிவாரணி பெல்ட்கள், பெண்கள் உள்ளாடைகள் இருந்த பார்சல்களிலும் நூதனமாக போதைப் பொருள் மறைத்து கடத்தப்பட இருந்ததையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மொத்தம் 4 கிலோ பெஸ்டா பெகிட்ரின் என்ற போதைப் பவுடர் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 40 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூரியர் அலுவலகத்தில் இந்த பார்சல்களை பதிவு செய்ய வந்த சென்னையைச் சேர்ந்த ஒருவரை சிசிடிவி கேமரா காட்சி மூலம் கைது செய்தனர். இந்த போதைப் பொருள் அவருக்கு எப்படி கிடைத்தது? இங்கிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு கடத்தப்படுவது ஏன்? போதைப் பொருள் கும்பல் எங்கிருக்கிறார்கள் என விசாரணை நடத்தி வருகின்றனர்.